டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கோடா குஷேக்கோட வாக்கர் ரவுண்ட் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே நல்ல போல்டு மஸ்குலர் லுக்காக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஸ்கோடாவோட பேஜிங் இருக்குது, அது கீழே ஸ்கோடாவோட சிக்னேச்சர் பட்டர்ஃப்ளை கிரில் இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கிரில்லு, பியானோ பிளாக் ஹைலைட்ஸோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. க்ரோம் சரௌண்டிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல பிக் மேசிவ் பட்டர்ஃப்ளை கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலர் லுக் இருக்குதுங்க, எஸ்யூவி லுக்கு. ஸ்கோடாவோட கிறிஸ்டல் லைட்டிங்ஸு, சன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கிளியராக தெரியல, ரிஃப்ளெக்ட் ஆகுது. கீழே டிஆர்எல்ஸ் இருக்குது, பக்கத்தில் இண்டிகேட்டர்ஸ். ஹெட்லைட்ஸ் நல்லா ஷேடோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபாக்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஃபாக்லாம்ஸு. ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் பேஜிங் இருக்குது பாருங்கள். காரோட டிசைனில் அங்கங்கே ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு நல்ல மஸ்குலர் ஃபீல் கொடுக்குது. கீழே பம்பர்ஸில் க்ரோம் ஃபினிஷ் நிறையா கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் பாடி கிளாடிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி காரு சரவுண்ட் ஆகுது, ரொம்பவே நல்ல ஒரு எஸ்யூவி லுக் கொடுக்குது. டோ ஹுக் ப்ரொவிஷன், கீழே ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில், ரொம்பவே நல்லா இருக்குது. ஏர் இன்டேக் நல்லா மேசிவாக கொடுத்துருக்காங்க, ஒய்டராக சூப்பராக இருக்குது. நம்பர் பிளேட் ப்ரொவிஷன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நிறையாவே இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் நல்லா ஹையாக கொடுத்துருக்காங்க, ஸோ இதனால் மேஜர் பம்ப்ஸ் எல்லாத்துலேயுமே ஈஸியாக ஸ்மூத்தாக மூவ் ஆகிடலாம், எதுலேயுமே வந்து தட்டாது. அங்கங்கே க்ரோம் டச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது பம்பர்ஸில். பட் இது டாப் மாடலில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அகைன் ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், டிஆர்எல்ஸ், ஹலோஜன் ஃபாக் லாம்ப்ஸ். பானட்டில் அந்த லைனிங்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ரொம்பவே போல்டு லுக்காக இருக்குதுங்க இந்த காரு. ரியர் ப்ரொஃபைல், ரியர்லேருந்து சைட் ப்ரொஃபைலும் கூட. ஸ்கோடா லோகோ கொடுக்காம ஸ்கோடா பேஜிங் கொடுத்துருக்காங்க, அது கீழே குஷக் பேஜிங் இருக்குது. அப்புறம் டிக்கி க்ரோம் கார்னிஷ் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அகெயின் ரியர்லேருந்து சைட் ப்ரொஃபைல். இந்த வண்டியில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் டிஸ்க் பிரேக்ஸு, ரியர் ரெண்டும் ட்ரம் பிரேக்ஸு. சைட்லேருந்து இந்த வண்டியை பார்க்கும்போது ஒரு நல்ல போல்டு லுக்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பிஎம்டபிள்யூ எக்ஸ் சீரீஸ் எஸ்யூவி பார்க்குற மாதிரி இருக்குது, நல்ல ஃபென்டாஸ்டிக் லுக்காக இருக்குது. ஆல் ஓவர் பாடி கிளாடிங் நல்ல ஹைலைட்டாக இருக்குது. 17-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது டிசைன். அப்பலோ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபெண்டர்ஸில் உள்ள ஸ்கோடா பேஜிங் அது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. இதுவரை ஸ்கோடா கார்ஸில் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸு. சைட் ரியர்வியூ மிரர்ஸில் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விண்டோக்கு கீழே க்ரோம் லைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வர எக்ஸ்டெண்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. பாடியோட ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி டெயில் லேம்ப் வர ஒரு லைனிங் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிபிஎஸ்ஸில் க்ளோஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. விண்டோ கொஞ்சம் டின்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒருவேளை ஷோரூம் உள்ளே நிப்பாட்டியிருந்ததுனால கொஞ்சம் டிம்மாக கூட இருக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வர உள்ள லைனிங்ஸு, அதுக்கப்புறம் டோரில் உள்ள கர்வ்ஸு எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த காரோட எக்ஸ்டெண்டட் வீல் பேஸ் நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த காரோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்குறது இருக்குது, ஸ்கோடாவோட பெரிய எஸ்யூவிஸான கோடியாக்கு கரோக்கு அது மாதிரியே இருக்குது. கீழே 3 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, மேலே ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு விண்ட்ஷீல்டில் டிஃபாகர், அதுக்கப்புறம் ரியர் வைப்பர்ஸ் வந்துடுது. ஸ்கோடா லோகோ கொடுக்காம ஸ்கோடா பேஜிங் கொடுத்துருக்காங்க, அது கீழே குஷக் பேஜிங், அதுக்கப்புறம் டிக்கி க்ரோம் கார்னிஷு, அது பக்கத்தில் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி ரெண்டு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் இருக்குது. உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்து பின்னாடி, ரூஃப் ரெயில்ஸ் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபங்க்ஷனல் தான், அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே வெயிட்டை தாங்குற மாதிரி இருக்குது. சன்ரூஃப் உங்களுக்கு ஸ்டைல் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். ரியர் ட்ரம் பிரேக்ஸ், எல்இடி டெயில் யூனிட்ஸு, கீழே ரிவர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நார்மல் ஹாலோஜன் பல்ப்ஸ் தான், பிரேக்கிங் மட்டும் ஆல் எல்இடி. டிசைன் ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது அந்த லைனிங்ஸ் எல்லாம். ஃபியூவல் லிட்ஸு, பாடி கலர்டு ஹேண்டில்ஸு, அதில் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே எலகண்ட்டாக இருக்குது.
விண்டோவை சுற்றி இந்த க்ரோம் லைனிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்டில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு இந்த லாக் இது வந்துடும், இது ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாக் ஆகிரும். வாங்க நம்ம இன்டீரியர்ஸ்குள்ளே போகலாம். டோர் நல்லா சாலிடாக இருக்குது. டோர் பேனல் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. க்ரோம் டோர் ஹேண்டில்ஸு, அதை சுற்றி பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குது. லெதர் அப்போல்ஸ்ட்ரி, அது ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ரியர் மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஆல் ஃபோர் பவர் விண்டோஸோடது உங்களுக்கு டிரைவர் கண்ட்ரோலே வந்துடுது பேசிக்கிலேருந்தே. இது பவர் விண்டோஸோட லாக் அண்ட் லாக். ஸ்பீக்கர்ஸு, ஃபுல்லி லெதர் ரேப்டு ஸ்டியரிங்கு. ஸ்கோடா இப்போ ஃபுல்லாக அதோட நியூ வெஹிக்கிள்ஸில் ஃபுல்லாக இந்த டூ ஸ்போக்கடு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. ஆக்டேவியா கூட இதே ஸ்டியரிங் வீல் தான். க்ரோம் ஸ்க்ரோலர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது பேஸ் மாடலான ஆக்டிவ்லேருந்தே இதே ஸ்டியரிங் வீல் தான், ஆனால் அதில் லெதர் ரேப்டு மட்டும் இருக்காது. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஸ்விட்சஸ், ஜெர்மன் காஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபாக் லாம்ப் புஷ் பண்ணி எழுதிங்கன்னா ஃபாக் லாம்ப்பு, திரும்ப ஆஃபு. அப்புறம் ஹெட்லைட் லெவலர்ஸ், இன்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப்பு, ஏசி வெண்ட்டு. அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பு, அது மாதிரி ஹெக்ஸகன் இல்லை, ஒரு அந்த ஷேப் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. க்ரோம் லைனிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ். வைப்பர்ஸ் உங்களுக்கு ரைட் சைடு வந்துடும். ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோலும் லெஃப்ட் சைடு தான் வந்துடும். ஸ்டீரிங் வீல் ரொம்பவே நல்லாயிருக்கு. கீழே பியானோ பிளாக் ஃபினிஷோடு கொடுத்துருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கு. க்ரோம் சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ட்ரிப் மீட்டர்ஸு, ஸ்கோடா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் உள்ள அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சரு, அப்புறம் ஏசி லைன்ஸ் க்ரோம் கண்டினியூ ஆகிறது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ளோட்டிங் இன்ஃபோடெயின்மெண்ட்டு, ரியர் சீட்லேருந்து ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு. டியூவல் டோன் கலர்ஸில் இருக்க இன்டீரியர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுல் பிளாக்காக டல்லாக இல்லாமல் ஒரு டியூவல் டோன் கலர்ஸில் நல்லா இருக்குது. சன்ரூஃப், எலக்ட்ரானிக் சன்ரூஃபு, இது டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வருது. சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ், கேபின் லைட்ஸ், அப்புறம் சன்ரூஃப் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், கிராப் ஹேண்டில்ஸ், சன்ரூஃப் அகைன். கியர் நாப், அதை சுற்றி உள்ள க்ரோம் லைனிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் 12 வோல்ட் சாக்கெட்டும் கூட இருக்குது. 2 சைடு வென்டிலேட்டட் சீட்ஸு, அதோடய ஸ்விட்சஸ் அது, அதுக்கப்புறம் ஏசியோட கூலிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எல்லாமே ஸ்வைப் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் ஏசி, வயர்லெஸ் சார்ஜிங், ஹேண்ட் பிரேக்ஸில் அந்த க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டு, கீழே நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஒரு சின்ன கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் ஆன்டி ஸ்லிப் மேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. கியர் நாப், அந்த சுற்றி உள்ள க்ரோம் சரௌண்டிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசியில் ஏர் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ஏர் பியூரிஃபையர்னு நினைக்கிறேன். பெடல் ஸ்பேசிங் ரொம்பவே நல்லா இருக்குது. டெட் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈகோ ஸ்போர்ட் அந்த மாதிரி காரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு பெரிய சைஸ் ஷூ உள்ளவங்க கார் ஓட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது பெடல்ஸ் மாற்றி மாற்றி கால் வைக்கும் போது. ஹிப் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சீட்டில். வெளியே உங்களை தள்ளாமல் சீட்டோட ஒரு கப் ஷேப்பில் உங்களை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது சீட்டோட ப்ரொவிஷன். வாங்க பானட் ஓப்பன் பண்ணலாம். பானட் நல்லா சாலிடாக இருக்குது. இன்ஜினோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்த இமேஜில் காமிக்கிறேன். இது ஒரு 1 லிட்டர் மேனுவல் டிஎஸ்ஐ இன்ஜின், வோல்ஸ்வேகனோட இன்ஜின்.
டேம்ப்னர் எதுவும் கொடுக்கல. இது ஒரு பெட்ரோல் இன்ஜின்னால டேம்ப்னர் எதுவும் கொடுக்கல. நம்ம தேவையான அக்சசரிஸில் மாட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரியலி நல்ல சாலிடாக இருக்குது. டோர்ஸு, பானட் எல்லாமே. இன்ஜின் டீட்டெயில்ஸ், ஒரு 3-cylinder TSI இன்ஜினு. அப்புறம் ப்ராடக்டோட ஹைலைட்ஸும் கூட இருக்குது. ரியர் டோர்ஸு, டோர் பேனல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா வைடாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது ரியர் சீட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. சீட்டிங் ரிக்ளைனிங் ஆங்கிளும் நல்லாயிருக்கு. ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட்ஸு. பின்னாடி கம்ஃபர்டபுளாக 3 உட்காரலாம். ஆக்சுவலாக சென்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும் அந்த எலிவேட்டடாக இருக்குது சென்டர் போர்ஷன் கொஞ்சம், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி சீட்ஸு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சீட்டிங்கோட ரிக்ளைனிங் ஆங்கிள்ஸு, தை சப்போர்ட்டு எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஏஜ்டு பர்சன்ஸு இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக இதில் ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ ஒரு சடனில் மாதிரி கீழேருந்து குனிஞ்சு அப்படி ஏறணும் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூவல் டோன் பிளாஸ்டிக்ஸு, ஸ்பீக்கர்ஸ், ஸ்மார்ட் மொபைல் ஹோல்டர்ஸு, ரியர் சென்டர் ஆம் ரெஸ்ட்டு, ஒரு கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 3 headrests, ரேப் ஹேண்டில்ஸு, கேபின் எல்இடி லைட்ஸு, ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு கர்வேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது எதுக்கு அப்படின்னா, பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெட்ரூமுக்காக. டிரைவர் சீட்டை நீங்கள் ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சாலுமே ஒரு 6 feet ஆள் தாராளமாக உட்காரலாம். பிளென்டி ஆஃப் லெக் ரூம் இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக டிரைவர் சீட் தள்ளி இருக்குது, எவ்வளோ லெக் ரூம் இருக்குது அப்படின்னு. ஒரு 6 feet ஆள் தாராளமாக உட்காரலாம் உங்களுக்கு, அவ்வளோ லெக் ரூம் இருக்குது. ரொம்ப இந்த வண்டியோட மெயின் ஹைலைட்டே இதுதான். எக்ஸ்டெண்டட் வீல் பேஸ்னால உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிது. ரியர் ஏசி வென்ட்ஸு, க்ரோம் டச்சஸோட கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங்ஸ் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷு, யூஎஸ்பி போர்ட்ஸு. சீட்டை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம், ரெண்டு சீட்டையுமே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்வியூ கேமரா, அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் இலுமினேஷன் எல்இடிஸ். அங்கே பூட்டை ஓப்பன் பண்ணலாம். பூட் நல்ல மேசிவ் ஸ்பேஸ் இருக்குது. மேலே பார்சல் ட்ரே. ஸ்கோடாவோட எசென்ஷியல் கிட்ஸு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டயர் இன்ஃப்ளேட்டர், கார் கவர்ஸு, அதுக்கப்புறம் கிளீனர்ஸு, அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் வருது. கீழே ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் கம்மியான ஸ்பேர் வீல், 16 inches. அதில் ஜாக்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டூல்ஸு, டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ். இப்போ உள்ளேருந்து நீங்கள் ரியர் டோரை மூடணும் அப்படின்னா இந்த பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மூடுறதுக்கு. பார்சல் ட்ரே, ரியர்லேருந்து ஃப்ரண்ட்டோட லுக்கு. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறேன். டியர் வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி வோல்ஸ்வாகனோட ஸ்ட்ராங் தட்டால் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். சேசிங் ஃபார் வீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.